रूपाय सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतव तापत्र विनाशा श्रीकृष्णा वयम नुम आगीशा यदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदय संवृत्ति तम नृसींहम अहम भजे जन्मा यथन्वयाद तरतेशेष्वभस्वराठ तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यूरय तेजो वारिमृद यथा विन योमृषा धम्ना स्वेन सदा सत्यं परं धीमहि मैत्रेय उवाच च चलिश्चे चुगम दिव्यवाद वर्ष सवधानम चुरी तीन दृता यथाक्रमं सख्या सहस्रा द्विगुणा शता चशो यतसख्यो तमे आहु युग्ञा यो विधीये धर्मचतुष्पा मनुजा कृते समन वर्त சையேவ அந்நேஷு அதர்மேன வேதி பாதேன வர்ததா மைத்ரேயர் விதுரருக்கு காலத்தினுடைய கணக்க சொல்லிண்டு வரார் ஒரு பரமாணுவில இருந்து ஆரம்பிச்சு அந்த பரமாணுவ பரமாணுவரமானுடைய ஒரு ஒரு ரிலேட்டட் டைம் ஃபேக்டர் பார்த்தோம்னா அணு அப்படிங்கிற ஒரு டைம் ஃபேக்டர்ல இருந்து எடுக்கிறார் பரமாணு அதுக்கப்புறம் அணு ஆஹ் திருட்டி இந்த மாதிரி ஒவ்வொன்னா அவர் வந்து சின்ன ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டைம்ல இருந்து இன்னும் பெரிய யூனிட்ட சொல்லல பரார்த்தம் வரைக்கும் போகலை இன்னும் இனிமேதான் பரார்த்தத்தை பத்தி சொல்ல போறாரு அதுல வந்து கிருத்த யுகங்களை பார்க்கும் பொழுது நான்கு யுகங்கள் இருக்கு கிருதம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம்னு இந்த நாலு யுகங்கள்லதான் உங்களுக்கு வந்து தர்மம்ங்கிறது ஓங்கி நிக்கிறது அந்த நாலு யுகத்தினுடைய கணக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தேவ வருஷங்கள் நாலாயிரம் வருஷங்கள் கிருத்த யுகம்னா அது மூவாயிரம் யுகம் ரெண்டாயிரம் தேவ வருஷங்கள் துவாபர யுகம் கலியுகம் வந்து ஆயிரம் வருஷம் இதுல உங்களுக்கு வந்து சந்தியா சந்தியாம்சம் இன்டர்மீடியரி டைம் பிஃபோர் த யுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடுவாந்திர டயத்தை வந்து சந்தியா சந்தியாம்சம்ங்கிறோம் யுகத்துக்கு முன்னாடி சந்தியா யுகத்துக்கு அப்புறம் சந்தியாம்சம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கணக்க சொன்னார் நமக்கு இதுல இந்த நான்கு யுகங்கள்லதான் உங்களுக்கு தர்மம் தலைச்சு நிக்கிறது அந்த தர்மமுமே கிருத யுகத்துல உங்களுக்கு நான்கு பாதங்கள்ல இருக்கக்கூடிய தர்மம் ஸ்லோவா ஒவ்வொரு யுகத்துல ஒரு ஒரு கால வந்து இழந்துட்டு வருதுங்கிறச்சு அத வந்து வெறும்ன ஒரு ஔபச்சாரிக மாத்திரம்னர் அதாவது ஒரு ஸ்வரூப கத்தனம் ஒரு ஐடியா சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஒரு வைராக்கியத்துக்காக இப்படி தர்மம் குறைஞ்சின்றே வருது நம்மளால எவ்வளவு தூரம் நம்மளால தவ தர்மத்தை கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்ல வாழ்க்கையை வாழ்வோங்கிறதுக்காக அவர் வந்து சொல்லிட்டு வர்றாருன்னு சொன்னார் நத்தூ நிஜமாவே தர்ம சங்கோச்சனார்த்தம்னு இல்லை எல்லாரும் அப்படிதான் வாழணுங்கிறதுக்காக அதர்மம் தான் பிரதானமா இருந்து வாழணுங்கிறதுக்காக சொல்லல தர்மம் குறையறதுங்கிறத இண்டிகேட் பண்றதுக்காக அத சொன்னார் அதர்மத்தை தான் நம்ம கடைபிடிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை அது இங்க ஸ்ரீதர சுவாமி அதுக்காக தான் ஸ்வரூப கத்தனை மாத்திரம்னு சொன்னார் நமக்கு அந்த தர்மத்தை வந்து ஒரு பசுமாடாக ரெப்ரசன்ட் பண்ணி நாலு கால்கள்னு இந்த பாகவதத்துல சொல்றது மேல இந்த ஹையஸ்ட் லிமிட் ஆஃப் டைமுக்கு இன்னும் போகல அது பரார்த்தம் பிரம்மாவனுடைய அஹ் ஆயுள் காலம் வந்து ரெண்டு பரார்த்தனு பேரு அதுக்கு இங்க வந்து ஆரம்பிக்கிறார் திரிலோக்கியாக யுக சாஹசிரம் பகி ஆ பிரமணஹ தினம் தாவத்தியேவ நிஷா தாத்த என் விஸ்வஸ் இருக்கு திரிலோக்கியா யுக சஹசிரம் த்ரிலோக்கி அஹ் இதுல படிச்சிருக்கோம் சமாசங்கள்ல எல்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்களே அந்த திரையாணாம் லோகானாம் சமாஹாரா த்லோக்கி அப்படின்னு அந்த த்லோக்கியாக மூன்று லோகத்திற்குடைய யுக சாகசிரம் ஆயிரம் யுகங்கள் சோ த்ரிலோக்கியாக பகி மூன்று லோகங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஆ பிரம்மணா யுக சாகசிரம் அந்த மூன்று லோகங்களினுடைய ஒரு டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஒரு பிரம்மாவனுடைய ஒரு டே டைம் தான் நமக்கு வந்து கணக்கு அதே அந்த யுக சாகசிரம்ங்கிறது பிரம்மாவனுடைய ஒரு டே அதுதான் உங்களுக்கு த்லோக்கியினுடைய டே மூன்று லோகங்களினுடைய ஒரு நாள் கணக்கு பார்த்தோம்னா மகர்லோகம் வரையில் இங்க போட்டிருக்கிறது பாருகோ திருலோக்கியாக பகி அப்படின்னா மகர்லோக பிரபிருதி பிரம்மலோகம் அபித்யாபிய சதுர்யுக சாகசிரம் ஏகம் தினம் மூன்று லோக்கத்தை தாண்டி இருக்கக்கூடிய மகர்லோகத்திலே இருந்து ஆரம்பிச்சு பிரம்மலோகம் வரையில் உள்ள லோகங்கள் மகஹா ஜனகா தபஹா சத்தியம் அப்படின்னு அந்த லோகங்கள் வியாபித்து இருக்கக்கூடியது ஆ பிரம்மணா சத்தியலோகம் வரையில் எது ஆயிரம் யுகங்களினுடைய கணக்கு மூன்று லோகங்கள்ல ஆயிரம் யுகம்ங்கிற கணக்குதான் மூன்று லோகத்தை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய லோகங்கள் பிரம்மனுடைய லோகம் வரையில் ஒரு தினம்னு ஒரு கணக்கு சோ இந்த பாருங்க த்லோக்கியாக மூன்று லோகங்களை மூன்று லோகங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மகர்லோகத்திலிருந்து ஆரம்பித்து ஆ பிரம்மணா பிரம்மாவனுடைய லோகம் வரையில் ஆங்கிறச்சு அபித்யாபியான்னு அர்த்தம் அதையும் கூட சேர்த்து பார்த்தோமே எனில் யுக சாகசிரம் ஆயிரம் யுகங்கள் ஒரு தினம் என்று கணக்கு தாவத்தேவ நிஷா அந் டே டைம் வந்ததுக்கு அப்புறம் நைட் டைம் பார்க்கணும் அப்ப நைட் டைம் எவ்வளவு கணக்கு இருக்கு எவ்வளவு டே டைம் கணக்கோ அவ்வளவுதான் உங்களுக்கு நைட் டைமும் கணக்கு சோ தாவத்தேவ நிஷா தாத்த ஹே தாத்தி நிமேலதி விஸ்வஸ் இருக்கு நிஷா அந்த அளவுக்கு உங்களுக்கு இரவிலும் பிரம்மா விஸ்வசிற்கு உலகத்தை சிருஷ்டி செய்பவரான பிரம்மா எது எதுன்னா எஸ்யாம் எந்த இரவில் நிமேலதி ஸ்வபிதி கண் மூடுகிறார் தூங்குறார் அவர் சோ இரவு நேரத்துல பிரம்மா தூங்குற நேரம்ங்கிறது டே டைம் எவ்வளவு இருக்கும் அப்போ சதுர் யுகம் எத்தனை மனுஷ வருஷங்கள்னு நம்ம இப்ப பார்த்தோம் மொழி வந்த சார்ட்ல அத்தனை மனுஷ வருஷங்கள் கிருத யுகம்ங்கிறது மாத்திரம் சொன்னோம் அப்புறம் கிருத்தம் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணிட்டு அது இன்டூ தௌசண்ட் போட்டோம்னா அது ஒரு டே அதே அளவு ஒரு நைட் பிரம்மாவுக்கு அதுதான் பிரளயம் டைம் அவசானே லோக அனுவர்த்ததே தினம் பகவதா மனு ல்ப இப்ப இந்த பிரம்மா ஆயிரம் சதுர்யுகம் பிரம்மாவனுடைய ஒரு நாள் தெரிச்சு இந்த ஆயிரம் சதுர்யுகத்தை வந்து ரூல் பண்றவா பதினாலு மனுக்கள் பதினாலு மனுக்கள் அவளுடைய எழுபத்தி ஆமா ஒரு ஒரு மனுவுக்கு எழுபத்தி ஓரு சதுர்யுகம் வரும் அது ஏதோ ஒரு கணக்கு பண்றச்சு ஏன்னா அவளுக்கும் வந்து இந்த மனு சந்தியான்னு ஒண்ணு உண்டு மன்மந்தர சந்தியான்னு உங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் சதுர்யோகம் கணக்கு சோ நிஷா வந்துடும் இரவனுடைய ஆரம்பிக்கப்பட்டதான லோக கல்பகா உலகத்தினுடைய சிருஷ்டி என்பது யாவத் தினம் பகவானுடைய எந்த அளவுக்கு டே டைம் இருக்கோ அதாவது பிரம்மாவனுடைய டே டைம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அது வரையில் மனு புஞ்சன்னு பதினான்கு மனுக்களை புஞ்சன்னு பதினான்கு மனுக்களை பரிபாலித்து கொண்டு அல்லது வியாபித்தவாறு வியாபன இத்தியர்த்தகாங்கிறார் பதினான்கு மனுக்கள் ஒரு டைம் ஃப்ரேம் எவ்வளவு இருக்குமோ அது வரையில் வியாபித்து அனுவர்த்ததே தொடர்ந்து வருகிறது சோ நிஷா இரவு நேரம் முடிவில்

निशावसाने आरब्धः लोककल्पः अनुवर्तते यावद्दिनं भगवतः मनून् भुञ्जन् चतुर्दश स्वं स्वं कालं मनुर्भुङ्क्ते साधिकां हि एकसप्ततिं मन्वन्तरेषु मनवः तद्वंश्याः ऋषयः सुराः भवन्ति चैव युगपत् सुरेशाः च अनु ये च तान् सो मनुः ओरोरु मनुमे ஸ்வம் ஸ்வம் காலம் தன்னுடைய அவரவருடைய காலங்கள் அதாவது அந்த அந்தந்த காலம் எவ்வளவு நாள் வருது ஏக சப்ததி சப்ததிங்கிறது எழுபது ஏக சப்ததி எழுபத்தொன்னு அதற்காம் அதனுடன் கூட ஒரு கொஞ்சம் ஒன் டென்த் ஆஃப் தட் டைம் அத சேர்த்தோம்னா எல்லாமே அந்த அந்த சதுர்யுகம் எழுபத்தி ஒரு சதுர்யுகம் பிளஸ் ஒரு எக்ஸ்ட்ரா விச் இஸ் மன்வந்தர சந்தியா இந்த எக்ஸ்ட்ராவோட ஒரு மனுடைய காலம் அவரவருடைய காலம் மன்வந்தரேஷு மனவஹா தத் வம்சியாக ரிஷயா சுராகச்ச யுகபத்து பவந்தி ஒரே சமயத்துல உங்களுக்கு இவா எல்லாருமே அஹ் அஹ் இதுவாரா பிறக்கிறா மில்லேனியம்னு ஆயிரம்னு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஆயிரம் வருஷம்னு நம்மளுடைய ஒரு வருஷத்தை தான் நம்ம மில்லேனியம்னு சொல்றோம் ஆயிரம் சதுர்யுகங்களை கணக்கு பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து அந்த யுக சாகசிரம்ங்கிறது சரியா மனு மனுவானவர் இங்க ச அதிகாம் ஏக சப்தத்தின் கொஞ்சம் காலம் ஜாஸ்தியுடன் அதாவது மன்மந்தர சந்தியாவுடன் கூட ஏக சப்தத்தின் யுகங்களினுடைய சதுர்யுக கணக்கு அந்த யுக சாகசிரத்தினுடைய ஏகசப்ததி எழுபத்தோரு சாரி யுக சாகசிரத்தினுடைய எழுபத்தொன்னு இல்ல சதுர்யுகத்தினுடைய எழுபத்தொன்னு சோ ஒரு சதுர்யுகங்கள் காலங்களை என்ன மன்வந்தரேஷு ஒவ்வொரு அதை பிரிக்கப்படுகிறது அந்தந்த மன்வந்தரங்களில் ஸ்வம் ஸ்வம் காலம் தன் தத்தமதுக்கு உரிய உரிய ஒரு காலம் ஒரு மனுவுக்கு எழுபத்தி ஒரு சதுர்யுகம் இருக்கணுங்கிற அந்த ஒரு காலம் இருக்கும் இல்லையோ அந்தந்த ஒவ்வொரு காலத்தையும் அனுபவிக்கிறார் அல்லது பரிபாலிக்கிறார் என மனுதான் அதிர்ஷ்டாவா இருக்கிறதுனால அந்தந்த டைம் அவர் வந்து பரிபாலிக்கிறார் மன்வந்தரேஷு ஒவ்வொரு மன்வந்தரங்களிலும் அந்தந்த மன்வந்தரத்துல பதினான்கு மனுக்கள்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னது எடுத்துக்கணும் இங்க சோ ஒவ்வொரு மனுவனுடைய காலத்தில் மனுக்கள் மனவகா தத்வம்சியாக மனு வம்சத்தில் பிறந்த அரசர்கள் ரிஷயா ரிஷிகள் சுராகா தேவர்கள் பொதுவா எல்லா தேவர்களும் அதுக்கப்புறம் சுரேஷாகி ஒரே சமயத்துல அல்லது இது ஏச்ச தான் அனு அவர்களை பின்தொடர்ந்து யாரெல்லாம் வராளோ இப்ப மனு மனு வம்சத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கள் ரிஷிகள் தேவர்கள் தேவ தலைவர்கள் இவர்களுக்கு பின்னாடி தான் அனு அவர்களை பின்தொடர்ந்து கூட யார் யாரெல்லாம் உண்டோ அவர் எல்லோருமே யுகபது ஒரே சமயத்தில் பவந்தி உண்டாகுகிறார்கள் ஒன் ஆஃப்டர் தி அதர்ன்னு இல்லை இந்த மன்மந்தரத்தை வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய மனுக்கள் அதுல ஆரம்பிக்க கூடிய அந்த வம்ச அந்தந்த வம்சத்தை விருத்தி பண்ணணும்னு ஆரம்பிக்கக்கூடிய அரசர்கள் ரிஷிகள் தேவர்கள் அதுக்கப்புறம் தேவர்களை தொடர்ந்து வரக்கூடிய சில ரிஷிகள் இந்த மாதிரி ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரே சமயத்துல படைக்கப்படுகிறார்கள் ஸ்வம் ஸ்வம் காலம் மனு புங்கே சாதிகாம் ஏகசப்தி மன்னந்தரேஷு மனவா ஆஹ் தத்வம்சியாக பவந்தி சுர யுகபது சுரேஷா அனு ஏச்ச பின்னாடி வரப்போறது அந்த பிரம்மாவனுடைய டைம் முன்னாடி ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அங்க புரிஞ்சிருவோம் ஈஸியா இப்போ ஒரு யுகம்னு பார்த்தோம்னா மனுஷ வருஷங்கள்ல இவ்வளவு லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஆறுது உங்களுக்கு இதுல பார்த்தோம்னா டுவெல் தௌசண்ட் இயர்ஸ் தான் தேவ வருஷங்கள் இதே இன்டூ செவன்டி ஒன் போட்டுக்கோங்க எழுபத்தி ஒரு சதுர்யுகம் ஒரு மண்மந்தரம் உங்களுக்கு எழுபத்தி ஒரு சதுர்யுகம் ஒரு மண்வந்தரம் இதே சதுர்யுகம் இதுல வந்து ஆயிரம் சதுர்யுகம் எடுத்துக்கலாம் அல்லது ஒரு வந்து நீங்க உங்களுக்கு ஒரு பிரம்மாவனுடைய ஒரு டே டைம் ஆயிரம் சதுர்யுகம்னு ஒரு கணக்கு இத வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து பிரம்மாவனுடைய ஒரு நாள் வந்துடும் ஆயிரம் இன்டு அங்க மூணு ஜீரோ போட்டுக்கோங்க சரியா அதே மண்மந்தரங்களை வந்து கனெக்ட் பண்ணோம்னா இது ஒரு மண்மந்தரம் எடுத்துட்டோம்னா இது மல்டிப்ளைட் பை போர்டீன் பிளஸ் மண்மந்திர சந்தியாங்கிறது யூஸ்வலி ஒன் டென்த்தா இருக்கும் அதை ஆட் பண்ணா உங்களுக்கு கணக்கு வந்துடும் எவ்வளவு இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு பிரம்மாவனுடைய ஒரு ராத்திரி ஒரு டே ஒரு ராத்திரி ஆயிடுறது இந்த டே முடியும் பொழுது த்ரிலோக்கி அழியறது இல்லையா அந்த மூன்று லோகங்கள் அழிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பியும் அடுத்த நாள் கார்த்தாலதான் உங்களுக்கு மூன்று லோகங்கள் பிறக்கின்றன இதுல பரார்த்தம்ங்கிறது இந்த மாதிரி பிரம்மாவனுடைய ஐம்பது வருஷம் அதே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் சம்திங் டேஸ் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் போட்டுடல்னா ஐம்பது வருஷம் இந்த மாதிரி போச்சுன்னா பிரம்மாவனுடைய ஐம்பது வருஷம் அது ஒரு பரார்த்தம்னு பேரு இப்போ நம்ம வந்து திவித்தீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பேன்னு சொல்றோம் சங்கல்பம் பண்ணிக்கும் பொழுது அப்ப திவித்திய பரார்த்தம்னா ஐம்பது வருஷம் முடிஞ்சு ஐம்பத்தி ஓராவது வருஷத்துல நம்ம இப்ப இருக்கோம் அப்படின்னு பேரு அதுதான் ரெண்டு பரார்த்தம் பிரம்மாவனுடைய ஆயுஷ் அது முடியதான் மகா பிரளயம் அப்போதான் எல்லா லோகங்களும் உங்களுக்கு அழகும் அது வரையில் மத்த லோகங்கள் இருந்துன்னு இருக்கும் உங்களுக்கு ஏஷ பித்ரு தைனந்தன சர்க்கம திரைலோக்கியிரு பித் தேவான செய்யக்கூடியது அஹ் பிரம்ம சர்க்க பிரம்மாவனுடைய இந்த சிருஷ்டியானது தைனந்தின தினந்தோறும் ஏற்படுகின்றவதான ஒரு சிருஷ்டி திரைலோக்கியவர்த்தன அப்படின்னா திரைலோக்கியம் வர்த்தய மூன்று லோகங்களையும் சிருஷ்டி செய்து அதை நடத்தி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணி செய்யக்கூடிய இந்த ஒரு பிராமகா சர்க்கா பிரம்மனுடைய சிருஷ்டியானது தைனந்தினகா தினந்தோறும் நடக்கிறது எங்கு எந்த ஒரு சிருஷ்டியில் கர்மபிகி அவரவருடைய கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரி திரியகு நிறு பித்ரு தேவானாம் சம்பவ பவதி பசுபட்சிகள் நிற மனுஷக்கள் தேவதா தேவானம் உற்பத்தியானது ஏற்படுகிறது மன்மந்தரேஷு சத்துவம் ஸ்வமூர்த்திபி மன்வாதிபி இது விஸ்வம் அவதி உதித்த பௌருஷ பகவான் அஹ் விஷ்ணுவானவர் மன்மந்தரேஷு ஒவ்வொரு மன்மந்தரங்களிலும் ஆஹ் சத்துவம் பிகி பிப்ரது பிகி தன்னுடைய ஒரு மூர்த்திகளை வைத்து அதாவது மன்மந்தர அவதாரைகி மண்வாதிபிகிங்க துவாரபூத்தைகி ஆவிஷ்கிருத புருஷகாரகா புருஷகாரகானாலே பகவானுடைய ஒரு எஃபர்ட் பகவான் செய்யக்கூடிய ஒரு சிருஷ்டி ஸ்திதி லயம் அந்த அவருடைய காரியங்கள் இருக்கு அது உதித பௌருஷா தன்னுடைய புருஷகாரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மன்வாதி பிகி மனு முதலியவர்கள் மூலியமாக ஸ்வமூர்த்தி பிகி தன்னுடைய மனு ஒவ்வொரு மண்மந்தரத்திலையும் தான் செய்யக்கூடிய அவதாரங்களை செய்து அந்த அவதாரங்களினால் சத்துவம் பிப்ரத்து சத்துவகுணத்தை மேற்கொண்டவராக இருந்து கொண்டு விஸ்வம் அவதி இவ்வுலகத்தை பகவான் காப்பாற்றுகிறார் சோ ஒவ்வொரு மன்மந்தரத்திலும் மன்னந்தரேஷு பகவான் என்ன பண்றார் உலகத்தையே காப்பாத்துறார் எப்படி காப்பாத்துறார் அவருடைய தானே ஒரு அவதாரமும் எடுத்துண்டு பிரதானமா இருந்துட்டு அல்லது மனுக்கு அதோட கூட மனுங்கிற ஒரு அவதாரத்தையும் எடுத்துக்கிறார் மனுங்கிறதும் உங்களுக்கு வந்து பகவானுடைய ஒரு அவதாரங்கள் தான் எல்லாமே பகவானுடைய ஒரு ஒரு மேனிபெஸ்டேஷன் பொழுது மனு மூலியமாக தான் வந்து காரியங்களை செயல்படுத்துகிறார் பல விஷயங்களை அது பௌருஷ பௌருஷ உதித பௌருஷா

அந்த சமயத்துல தூஷ்ணியும் ஆஸ்தே அவர் மாட்டுக்கு குவைட்டாயிடுறார் பகவான் நமக்கே வந்து இப்படி சாயந்தரம் ஆகரிச்சு ஓசை அடங்குறதோ இல்லையோ அம்ச அடங்கி அப்படியே நம்ம இங்க சொல்றோமோ பகவானுக்கோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் அதுல தின அத்தியே தினம் முடியும் பொழுது அவரும் வந்து என்ன பண்றாருன்னா ஆயிடுறாருங்கிற எப்படி தமோ மாத்திரம் தமச மாத்திரம் கையில எடுத்துக்கொண்டு தமோ மாத்திரம் உபாதாய தமோ குணத்தை மாற்றம் லேசாக எடுத்துட்டு மாத்திரங்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துல கான்டெக்டும் உங்களுக்கு மாறும் இந்த இடத்துல மாத்திராங்கிறதுக்கு லேசம்னு எடுத்துக்கிறேன் இப்ப தமோ மாத்திரம் ஆதாயம்னு எடுத்துட்டோம்னா தமோ குணத்தை மாத்திரம் எடுத்துட்டுங்கிற அந்த நம்ம தமிழ் அவதாரணாங்கிற அர்த்தத்துல வந்துடும் தமஹாயேவஸ்வீகிருத்தியங்கிற மாதிரி வரும் அது இல்ல இங்க பகவானுக்கு இ இன்னொரு இடத்துல வந்து அஹ் முழுமையாகங்கிற அர்த்தத்திலையும் யூஸ் பண்ணலாம் எல்லா தேவ மாத்திரம் ஜேதா அப்படின்னு சொன்னோம்னா தேவர்களை முழுமையாக ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொண்டவன் அந்த அசுரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல மாத்திரங்கிறதுக்கு சாகல்யம்ங்கிற அர்த்தம் சம்பூர்ணத்தையான்னு அர்த்தம் இங்க தமோ மாத்திர ஒரு ஒரு ஸ்மால் மெஷர் லேச மாத்திரம்னு அர்த்தம் துளியூண்டு அந்த தமோ குணத்தை எடுத்துண்டார் போல் எடுத்துக்கொண்டு பாக்கி ஃபுல்லா வந்து அவர் பிரசித்த சத்வம் தான் அவருக்கு ச சத்துவகுணம் பிரதானகா ஆனா தமோ மாத்திராம் உபாதாய சற்று குணத்தின் லேசத்தை எடுத்துக்கொண்டு உபாதாய எப்பொழுது தினத்தின் முடிவில் உபாதாய அதுக்கப்புறம் பிரதிசம்ருத்த விக்கிரமஹா தன்னுள் அடக்கப்பட்ட விக்கிரமத்தை உடையவர் விக்கிரமம் அவருடைய அஹ் இந்த லோகங்களை சொல்றார் விக்கிரமஹா பிரத்யாகிருதா விக்கிரமஹா இந்த இடத்துலதான் அனுகத அசேஷகாங்கிற இடத்துலதான் உங்களுக்கு வந்து அனுப்பிரவிஷ்டம் அசேஷம்ங்கிற அசேஷம்ங்கிறச்சு திரைலோக்கிய ஜீவ விருந்தம் எஸ்மின் அனுப்பிரவிஷ்டம்னு சொல்ற ஒரு ஒரு வியாக்கியாத்தாங்க அனுப்பிரவிஷ்டம் அசேஷம் அசேஷம்னா எல்லாமே அவர் உள்ள வந்து இருக்கல மூன்று லோகங்களினுடைய ஜீவ விருந்தம் ஜீவ கூட்டம் அவரிடத்துல உள்ள நுழைந்து விட்டது அனுப்பிரவிஷ்டம் சரியா பிகாஸ் அவருடைய அந்த விக்கிரமகா அவருடைய வேலைங்கிறது அவர் வந்து விக்ரமஹா தன்னுள்ள தன்னுடைய விக்ரமம் செயலை அடக்கிவி அடக்கி கொண்டார் செயலுங்கிறது மாயா சிம்பிள் மாயைய அவர் எடுக்கும் பொழுது அதாவது அதனுடைய காரணத்துக்குள்ள போல்ட் ஆயிண்டே வருது இந்த ஃப்ரண்ட்ல ஒரு போர்ஷனை நம்ம எடுத்துட்டோம்னா தானே த ரெஸ்ட் வில் இம்மீடியட்லி ஃபால் இன்டூ இட்ஸ் பிளேஸ் அந்த மாதிரி பண்றார் சோ இவருடைய விக்ரமஹாங்கிறது இங்க பகவான் தன்னுடைய மாயையே ஒரு க்ஷணம் அப்படி பிடிச்சு இழுக்கிறாரு அதாவது அப்படியே இட் ஜஸ்ட் ஃபால்ஸ் இன்ட்டு இட் செல்ஃப் அண்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் பாய் மாதிரி உங்களுக்கு வந்து ரோல் ஆயிடுது இல்ல ஒரு ஒரு ஃபேன நம்ம வந்து ஓபன் பண்றோம் அதை மூடுறதுக்கு இப்படி ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட் பண்ணோம்னாலே அது மொத்தமும் அப்படி வந்து அது மூடின்னுரும் இந்த இந்த விசிறி இருக்கோ அந்த விரிச்சு விரிச்சு பண்ணக்கூடிய ஒரு விசிறி இருக்கும் மூடி விசிறி ஒரு ஒரு விசிறி இருக்கும் அதை பார்த்து என்ன ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட் பண்ணாலே முழுக்க அது அதுக்குள்ள அடங்கிடும் அந்த மாதிரி இங்க பகவான் அவருடைய மாயை அவர் இழுக்க அது பாக்கி எல்லாமே காலத்தினுடைய ஒரு விஷயத்தினால காலேன காலத்தினுடைய பிரபாவத்தினால அனுகத அசேஷகா அவரை பின்தொடர்ந்து சகல காரியபூதமாக இருக்கக்கூடிய ஜீவர்கள் ஜீவன் எல்லாமே அப்படியே அவர் உள்ள அணு கொலாப்ஸ் அணுகதம் கொலாப்ஸ் அடங்கிடுத்து அஹ் சன்னு அந்த மாதிரி இருந்து கொண்டு தூஷ்ணீம் ஆஸ்தே இருந்துடுறாரு எந்த வேலையும் இப்ப இல்ல ஏன்னா அது வந்து நைட் டைம் அப்போ அங்க சோ அஹ் அன் அனு தமேவ அனு அபிதீயந்தே லோகா பூராதயா திரய நிஷாயாம் நிர்முக்த நிர்முக்தசிபாஸ்தரம் அந்த நிஷாயாம் அனுவிருத்தாயாம் இரவு நேரம் வரும் பொழுது எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் சாய்ண்டே வருது கொலாப்ஸ் சாணத்துக்கு அப்புறம் அப்படியே மறைஞ்சுடுறதுன்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல இட் கேன் ஆல்சோ பி ரெவலன்ட் இல்லையா அதுல அதுலயே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டே இருக்கலாம் அப்படி இல்லை சோ மொல்லமா அது உள்ள போய் அப்படியே மர்ஜ் ஆயிடுறதுன்னு அர்த்தம் உம் ஓ பூன்னுக்குள்ள ஒன்னா அது மூடிடுறது இந்த சில சமயம் இந்த கிளேய வச்சிருந்து நம்ம பண்றச்சே கிளேல வந்து ஒரு பெரிய உருவத்தை நம்ம பண்ணிட்டோம்னா அப்புறம் மெதுவா அதை வந்து அப்படியே அனுத்திண்டே போனோம்னா அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போயிடுறது இல்லையோ அந்த மாதிரி இங்க இடத்துல வந்து விழக்கூடிய அந்த எல்லாமே பகவானாகவே அப்படியே உங்களுக்கு வந்து ஸ்லோவா மர்ஜ் ஆகி டிசால்வ் ஆயிடுறது அப்படியே திரோகிதாக பவந்தி அதுதான் அபிதீயந்தேங்கிறது திரோகிதாக அந்தரஹிதாக பவந்தி அந்த பகவானை உங்களுக்கு அவர் அவர் போலயே அவர் எப்படி குவைட்டா எழுறாரோ பகவான் எப்படி இங்க தூஷ்ணி ஆஸ்தேனும் முந்தின ஸ்லோகத்துல சொன்னாரோ அதே போல அவரை பின்தொடர்ந்து நிஷாயாம் அணுகுருத்தாயாம் இரவு நேரம் தொடரும் பொழுது ஆரம்பித்த பொழுது அவரை பின்தொடர்ந்து பகவானை பின்தொடர்ந்து பூராதயா திரையஹா லோகாக இந்த மூன்று லோகங்கள் பூர் புவ முதலிய மூன்று லோகங்களும் நிர்முக்த சசி பாஸ்கரம் யதா சாத் ததா எவ்வாறு அந்த சசி சந்திரன் பாஸ்கரஹா சூரியன் இது ரெண்டுமே இல்லாமல் எப்படி ஒரு நைட் டைம் இருக்குமோ சூரிய அஸ்தமனமாயிடு சந்திரன் அமாவாசை சந்திரன் வச்சுக்கோங்க அந்த இருட்டு எப்படி இருக்குமோ அதுபோல அப்படின்னு இத வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் உபமானமா சோ நிர்முக்த சசிபாஸ்கரம் யதா பவதி ததா எவ்வாறு சூரியனும் சந்திரனும் இல்லாமல் இருக்குமோ அது போல இங்க பூராதயா திரையகா லோக்காக மூன்று லோக்கங்களும் பகவானை பின்தொடர்ந்து அபிதீயந்தே அப்படின்னா அபிதீயந்தே திரோஹிதாக பவந்தி அப்படியே மறைஞ்சு போயிட்டா தமேவ அணு அபிதீயந்தே லோகா பூராதய திரய நஷாயம் அனுவாயம் நிர்முக சசிபாஸ்கிலோக்கியம் சக்தியா சங்கர்ஷனா யாந்தி ஊஷ்மணா மஹர் லோகான் லோகாத்து ஜனம் ப்ருவாதையோ அர்திதா இது எல்லாமே மூன்று லோக்கங்களும்ங்க அந்த மூன்று லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அப்படியே பகவானிடத்துல அப்படியே மறைஞ்சு விடுறது பாக்கி அங்க வந்து இந்த பூதங்கள் இவைகள் எல்லாம் இருக்கு அப்போ மூன்று லோகமும் அந்த அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிக்கிறது திரிலோக்கியாம் தஹியமானாயாம் மூன்று லோகங்களும் திரயாணம் லோகானாம் சமாஹாரா அது திரிலோக்கி மூன்று லோகங்களும் எரியும் பொழுது தஹ்யமானாயாம் எதனால் தஹியமானாயாம் சங்கர்ஷனாக சக்தியா சங்கர்ஷணன் எனும் ஒரு அக்னி அதனுடைய சக்தியினால் சங்கர்ஷண முகி சங்கர்ஷணன் பகவானுடைய ஒரு சக்தி ரூபஹா ய சங்கர்ஷனா பாத்தாளத்துல இருக்க சங்கர்ஷணக அந்த சங்கர்ஷணனுடைய அஹ் பகவானுடைய ஒரு வியூகாவதாரம் அவருடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அக்னி ஒரு அஹ் ஃபயர் இல்லையா அந்த அக்னியானது அதனுடைய சக்தியா ஊஷ்மணா அதனுடைய சக்திங்கிச்சு இங்க வந்து இப்போ ரொம்ப அதனுடைய பிரபாவத்தினால ஒரு எரியருது சோ சங்கர்ஷனாக சக்தியா திரிலோக்கியம் தஹியமானாயாம் சத்தியம் மூன்று லோகங்களும் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அக்னியினுடைய ஊஷ்மணா அர்த்தித்தாக அதனுடைய சூட்டுனால தவிக்கின்ற ஜனங்கள் ப்ருவாதயா பிருக்வாதயா தவிக்கின்ற பீடிக்கப்பட்டவர்களான அந்த பிருகு முதலிய ரிஷிகள் மகர்லோகாது மகர்லோகத்தில் இருந்து ஜனம் ஜனலோகத்திற்கு செல்கிறார்கள் தாவத் திரிபுவனம் சத்யா கல்பாந்த ஏதித சிந்தவகா பிளாவயந்தி உத்கட ஆடோ பண்ட வா ஈரித்த ஊர்மயா அதற்குள் என்னாரது தாவது தாவத்காலே எப்போ இவ எல்லாரும் வந்து டிராவல் பண்றாளோ ஒரு லோகத்தில இருந்து இன்னொரு லோகத்துக்கு போறதுக்குள்ள தாவது திரிபுவனம் சத்தியா மூன்று லோகமும் ஏன்னா எரிச்சல் தாங்க முடியலன்னா உடனே அப்படியே வந்து பாக்குறது அப்போ கல்பாந்த கல்பத்தினுடைய முடிவினால் ஏதித்த தூண்டப்பட்டவதான சிந்தவகா சமுத்திரங்கள் சோ கல்பாந்தேன ஏதிதாக சிந்தவகா அந்த சிந்து சாகரங்கள் எப்படி இருக்குன்னா உத்கட ஆட்டோப்ப சண்ட வாத்த ஈரித்த ஊர்மையாக அதுல நிறைய ஊர்மி அலைகள் இருக்கின்றன அந்த அலைகள் எல்லாமே பெரும் காத்துனால தூண்டப்பட்டவைகளாக இருக்கு அப்படியே பயங்கரமா காத்தடிக்கிறது உத்கட ஆட்டோப வாத்தகா ஒரு ஒரு க்ஷோபம் அதாவது ஒரு கலக்கம் உண்டாகிறது அந்த சமுத்திரத்துல என்னத்தினால சமுத்திரத்துல கலக்கம் உண்டாகிறது பயங்கரமா உத்கட பிரகிருஷ்டமாக ஏராளமான பெருத்த ஆட்டோப்பம்ங்கிறது ஒரு ஒரு ஷோடத்தோட இருக்கக்கூடிய சண்டவாத பயங்கரமான காற்றினால் ஈரித ஊர்மையாக தூண்டப்பட்ட அலைகளுடன் கூடினதான கல்பாந்த ஏதித்த சிந்தவகா கல்பம் முடிவில் ஏற்படுகின்ற கல்பம் முடிவினால் ஏற்படுகின்ற அஹ் சிந்தவகா சமுத்திரங்கள் தாவது அதற்குள் திரிபுவனம் மூன்று லோகங்களையும் உடனே பிளாவயந்தி முழுகடிக்கின்றன பிளவத்தேன முழுகிடுறது ஸ்விம் பண்றதுன்னு அர்த்தம் காசல் முழுகும்படியாக செய்கிறது திரிபுவனம் சத்திய கல்பாந்த ஏதித்த ஏதித்திவா பிளாவய்தி உத் ஆட்டோப அந்த ஊர்மய அந்த சக தஸ்மின் சலிலே ஆஸ்தே அனந்தாசனோ யோக நித்ரா ஹரிஹிதா ஜனாலயி அந்த சலிலே சலிலே தஸ்மின் அந்த ஜலத்தில் இப்போ இப்ப சமுதிரங்கள்லாம் ஏராளமா வந்து அங்க வந்து முழுகடிக்க பாக்குறது அதற்குள் தஸ்மின் சலிலே அஹ் அனந்தாசனா ஹரிஹி அனந்த சயனத்துல இருக்கக்கூடியவரான ஆசனம் அனந்தந்தான் அவருக்கு வந்து ஆசனம் அப்படிப்பட்ட ஹரிஹி ஹரியானவர் யோக நித்ரா நிமிலாட்சா யோக நித்ரையினால் கண் பார்வ கண்ணை மூடிக்கொண்டிருப்பவராக நிமீல அக்ஷா யாருடைய கண்கள் மூடுகின்றனவோ அப்பேற்பட்ட ஹரிஹி ஹரியானவர் ஜன ஆலயி ஸ்தூயமான ஆஸ்தே ஜன ஆலயி ஜனலோகத்திரி ஆலயமாக வைத்துக் கொண்டிருக்கும் ஜனங்கள் சோ ஜனோக ஆலய ஏஷாம் மஹர்லோகதானாம் அந்யேஷாம் சைஹி அது வந்து ஸ்ரீதர சுவாமி ஸ்பெசிஃபை பண்றார் ஜனலோகத்துல இருக்கிறவாள்லாம் பண்றான்னா ஜனலோகத்துல ஏற்கனவே இருந்தவாளா இல்ல இப்ப இருந்து ஜனலோகத்துக்கு வந்தவாளா அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க மகர்லோக கதானாம் மஹ ஜனலோகத்திலேருந்து மகர்லோகத்துக்கு போனவர்களும் அந்நேஷாம் சைகி அங்கேயே சில பேரும் இருப்பாளோ இல்லையோ மகர்லோகத்துல அவர்கள் ஏ ஒன்னு எதுக்காக ஜனலோக ஜன ஆலயின்னு போடுறா இவா தானே கஷ்டப்பட்டு இருந்தா அதனாலதானே மேல போனாவா இல்ல மகர்லோக மகர்லோகத்துல இருந்து என்ன போற மேல பூர் புவஸ்வர் மகர் ஜனஹா சோ மகர்லோகத்துக்குள்ள இருந்து போனவாளும் சேர்ந்து பிகாஸ் பகவான் வந்து தனக்கு இந்த லோகத்தை ரட்சிக்கணும் இப்படி வந்து சூடு இருக்க கூடாது அது எல்லாத்தையும் மறுபடியும் சிருஷ்டி செய்யணுங்கிறதுக்காக பகவான பார்த்து ஸ்தோத்திரம் பண்ற அந்த மோமெண்ட்ல அந்தகா அந்த ஜலத்தில் உள்ளுக்குள்ள அந் அனந்தாசனகா அனந்த சயனத்துல இருக்கக்கூடியவரான யோகநித்ரா யோக யோகநித்ரையினால் கண்ணை மூடிக்கொண்டிருப்பவரும் அந்த ஹரியை சகா ஹரிஹி ஜனாலயி ஸ்தூயமானஹா மகர் ஜன மகர்லோகத்திலிருந்து ஜனலோகம் வந்தவர்களும் ஜனலோகத்துல ஏற்கனவே இருந்தவர்களும் அவர்களால் ஸ்தூயமானஹா ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவரான அவர் ஆஸ்தே இருந்து கொண்டிருக்கிறார் ஏவம் விதைகி அகோராத்திரை காலகத்தியா அபக்ஷிதமிவ அபட்சிதமிவசியாபி பரமாயு இந்த மாதிரி இது இந்த மூன்று லோகத்தை வந்து அழிக்கிறதுங்கிறது இருக்கோ இல்லையோ அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒன் டே ஆனா அதுவும் அந்த ஒரு நாள் போகும் பொழுது அழிஞ்சா போல அவருக்கும் இருக்கு அவருடைய ஆயுஷும் குறைஞ்சா போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் குறையறதுதான் இல்லையா பிரம்மாவனுடைய ஆயுசும் உங்களுக்கு இதனால குறையறதும் இல்லையோ நம்ம நம்மளுடைய ஒரு லைஃப் டைம் தேவனா இருந்துடுறது தேவல போல இருக்கேன் ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு டே தானே அப்படின்னு யோசிச்சோம்னா அப்ப பிரம்மாவுக்கு ஒரு டேங்கிறது யோசிச்சோம்னா ஆனா அங்கையும் ஒரு வைராக்கியம் வர்றதுக்காக இங்க நமக்கு சொல்ற பிரம்மாவோட டே டைம் பார்த்தா என்னமோ எக்கச்சக்கமா இருக்கிற மாதிரி தோணும் யுக சகசிரம் அதாவது நான்கு சதுர்யுகத்தினுடைய ஒரு ஆயிரம் போல தோணலாம் ஆனா அதுவும் அழியறதோ இல்லை அவருக்கும் ஒரு 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 பரிமிதமான வயசு தான் அதுவும் குறையும் அந்தந்த டைம் தோணும் நமக்கு ஒரு நாள் பொழுதுங்கிறது பெருசா தோன்றது இல்ல ஒரு வருஷமுங்கிறது பெருசா தோன்றது அப்ப அவளுக்கும் அந்த ஒரு நாள்ங்கிறது நம்மளுடைய ஒரு நாள் எப்படி நமக்கு ஃபீலிங் இருக்கோ அந்த மாதிரிதான் அவளுக்கும் ஒரு நாள்ங்கிறது ஒரு ஃபீலிங் இருக்கும் சோ இது இதை விட அது என்னமோ பெருசுன்னு நினைச்சுட்டு போனோம்னா அதுலயும் க்ஷயமுங்கிறது இருக்குங்கிறத காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல ஏவம் விதைகி இவ்வாறு காலகத்தியா உபலட்சிதைஹி அகோராத்திரைகி இந்த மாதிரி உங்களுக்கு காலகத்தியா காலத்தினுடைய கத்தியினால் போக்கினால் உபலட்சிதைஹி ஏவம் விதைகி இவ்வாறு இருக்கக்கூடிய உபலட்சிதம்னா காணப்படுகின்றது நம்ம கணக்கு போட்டு ஒன் தௌசண்ட் கோட்டி வருஷங்கள் லட்ச வருஷங்கள் கோட்டி வருஷங்கள்னு கணக்கு போட்டா கூட இந்த மாதிரி காணப்படுகின்ற பகல் இரவுகளால் அஸ்யாபி இந்த பகவானுக்கு கூட அதாவது பிரம்மாவிற்கு கூட பரம் ஆயுகூ வயசத்தம் அவருடைய அதிகமான ஆயுளாக நூறு வருஷங்கள்னு அவருடைய டைம் ஃப்ரேம் எடுத்துண்டா கூட அதுல அபக்ஷிதம் இவ அது சற்றே குறைந்தது போல் ஆகிறது எப்படி இருந்தாலுமே அவரோட கணக்குல மைனஸ் ஒன்னு தானே நமக்கு அப்படி சொல்றோம் சோ ஏவம் விதைகி அகோராத்ரைகி காலகத்தியா காலத்தினுடைய போக்குனால இவ்வாறு உபலக்ஷிதைகி காணப்படுகின்றதான அகோராத்ரைகி இரவும் பகலும் இரவும் அஸ்யாபி பரமாயு வயசதம் இந்த பிரம்மாவனுடைய நூறு வயசு கணக்குல கூட அபக்ஷிதம் இவ சற்று குறைந்ததாகவே இருக்கு இவன்னா ஏவங்கிற அர்த்தத்துல இங்க இவ போட்டிருக்க உம் இல்ல போட்டிருப்பாரு ஆஹ் சதம் ஏவம் விதை அகோராத்திரை வருஷ சதம் சர்வேஷாம் பிராணினாம் ஆயுஷ ஆஹ் பரம் அதிகசிய சர்வேஷாம் பிராணினாம் நாம் ஆயுஷா பரம் நம்மளுடைய வயசை காட்டிலும் மேலாகி இருக்கக்கூடியதான வயசு அவருக்கு இருக்குன்னு நம்ம வச்சுண்டா கூட அப்படி இருந்த பொழுதிலும் அஸ்யாபி அப்படின்னு அந்த அப்பிக்கு அத்தனை போர்ஸ் அங்க பிரம்மண எதா ததபி அபக்ஷிதம் இவன்னா க்ஷீணமிவ இது லோகோக்தி கத பிராயம்னா க்ஷீணமிவன்ன குறைஞ்சா போல இருக்குன்னு எடுத்துக்கூடாது குறைந்தது தான் அவருக்கும் குறைவு டிப்பணியில இருக்கா ஏவன்னு அபக்ஷீணம் கொஞ்சம் போயிடுத்து கிஞ்சித்து அபக் கஷணம் கிஞ்சிது அவசிஷதே கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு அர்த்தம் விச் மீன்ஸ் அவருக்கும் க்ஷீணம் ஆயிடுத்துன்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அதனால்தான் இங்க ஸ்ரீதர சுவாமி வைராக்கியார்த்தம்னு ஆரம்பிக்கிறார் அது பிரம்மாவுக்கு கூட குறவு இருக்குங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கோ என்னமோ எனக்கு அந்த ஸ்தானம் வேணும் இந்த ஸ்தானம் வேணும்னு போகக்கூடாது கூடாது மோட்சத்துக்கு நம்ம வந்து பிரயத்தன பண்ணணும்ங்கிறதுக்காக அவருக்கும் குறைஞ்சது போலதான் அப்படின்ற குறைஞ்சது போலங்கறத சொல்லாத எங்க அப்போ உத்ரேட்ச ஆயிடும் அதுக்காக தான் நான் அதை சொன்னேன் குறைஞ்சதுதான்னு எடுத்துக்கணும் அவருக்கும் குறையிறதே போலத்தான் இல்ல இல்ல குறையறதும் இல்லையோ நிஜமாவே நமக்கு வேணா இட் சீம்ஸ் இட் இஸ் லைக் தட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்மளுடைய கண் திருஷ்டியில ஆனா அவருக்கும் குறையிறது அதுவும் ஒண்ணும் பெரிய ஸ்தானம் கிடையாது மோட்சம்னு ஒண்ணு அதை தாண்டி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஏவம் விதைகி அகோராத்திரைகி காலகத்தியா உபலட்சிதைகி அபக்ஷிதமிவ அஸ்யாபி பரமாயு வயசம் எது அர்த்தம் ஆயுஷ தரார்த்தம் அபிதீயத்தை அர்த்தம் ஆயுஷ அவருடைய ஆயுள்ல வயஸ் சதம் நூறு வயசு அவருக்கு அவருடைய ஆயுள்னு எடுத்துண்டோம்னா அதனுடைய பாதி எது அர்த்தம் ஆயு அவருடைய ஆயுஷுல பாதி எடுத்துட்டோம்னா அது பரார்த்தம் இது அபிதீயத்தை அதுக்கு பரார்த்தம் எனும் ஒரு சஞ்ஞா பூர்வ பரார்திராந்த முன்னாடி இருக்கக்கூடிய பரார்த்தமானது உபக்ராந்த அது போயிடுத்து அதாவது அபர்த்த தேகி இப்பொழுது நமக்கு ரெண்டாவது பரார்த்தம் திவித்திய பரார்த்தம் நடந்துன்று இருக்கு பூர்வசிய ஆதவ பரார்த்திய பிரம்ம நாம மகான் அபூத் கல்போ எத்த அபவத் பிரம்மா சப்த பிரம்மா இது எம் விதுகு இப்ப இருக்கக்கூடிய பிரம்மா வந்து பத்மத்திலிருந்து உண்டானவர் முன்னாடி இருந்த பரார்த்தத்துல அதாவது தோற்றம் தோற்றம் அந்த இயர்ஸ் ஆதவ் ஆதியில் அந்த கல்பத்துக்கு பிரம்மஹா கல்பகான்னு பேரு பிராம கல்பம்னு பேரு மகான் அபூத் ஒரு பெரிய கல்பமானது உண்டாச்சு எத்த எந்த கல்பத்தில் பிரம்மா அபவது சோ பிரம்மா கல்பகா மகான கல்பகா பிரம்மகா நாம அபூது ஒரு பெரிய கல்பமானது பிரம்மகா எனும் பெயரை கொண்டதாக இருந்தது அபூத் எத்த எந்த கல்பத்தில் பிரம்மா பிரம்மாவானவர் அபவது உண்டானாரோ எவரை எந்த பிரம்மாவை சப்த பிரம்ம இது விதுகு சப்த பிரம்மான்னு பிரம்மான்னு நம்ம சொல்றோம் அவரதான் முதல் முதல்ல பிரம்ம கல்பத்துல உண்டான பிரம்மாவதான் சப்த பிரம்மன்னு சொல்றோம் ஏன்னா அங்கதான் உங்களுக்கு வந்து வேதத்தினுடைய உற்பத்தி உண்டானதுனால அங்க சப்த பிரம்மம்னு அந்த பிரம்மாவுக்கு சொல்றோம் சரியா பூர்வசியாதோ பரார்த்த பிரம்மோ நாம மகான் அபூத் கல்போ எத்த அபவத் பிரம்மா சப்த பிரம்மா இது எம் விது தான் வேத உற்பத்தியா

அவரோட கூட வேதம்ங்கிறது அவருக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிடுறது அப்பதான் அதுக்குதான் பேரு இல்ல இல்ல அப்புறம் ஒரு ஒரு நாளும் அடுத்த நாள் கார்த்தால அவருக்கு எல்லாத்தையும் மறந்து போயிடுறதுங்கிறச்சு வெறுமனா அவர் தியானத்துல இருந்துட்டு அவருக்கு எல்லாமே புலப்பட்டுறது ஓ நான் தூக்கத்துல மறந்து போயிட்டேன் போல இருக்கு அப்படின்னு இப்பதான் நம்மளே சொல்றோம் இல்லையா ஓ அது தூங்கினப்போ மறந்து போயிட்டேன் இப்ப திருப்பி எழுந்த உடனே தான் ஞாபகம் வருதுங்கிறோம் அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஒரு நாள் தல்பூத் அபிட்சத்தை அந்த அந்தபிரமகல்பத்து முடிவில் பல இல்ல இல்ல கல்ப அபூத் ஒரு கல்பமானது ஏற்பட்டது சோ தவ அந்தபிரமகல்பத்துடைய அந்த முடிவில் கல்பா அபூத்து ஒரு கல்பமானது ஏற்பட்டது பாத்மம் அபிச்சக்ஷதே எதை பாத்ம கல்பம் என்று கூறுகிறார்களோ எது எந்த ஒரு கல்பமானது ஹரேஹே நாபி நாபிசரசா ஹரியனுடைய நாபி உந்தி எனும் ஒரு குளம் அந்த அவருடைய உந்தி அதாவது நாபிங்கிறது வந்து ஒரு குளம் மாதிரி இருக்கு அந்த குளத்திலிருந்து லோக சரோருகம் உலகம் ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு தாமரைப்பூ இப்ப சொன்னோமே அந்த தாமரைப்பூக்குள்ள போய் அவர் வந்து தாமரைப்பூவை வந்து மூணாக பிரிச்சு அஹ் அவர் வந்து சத்வகுண சத்வ ரசஸ்தமஸ்துன்னு பிரிச்சு லோகத்தினுடைய சிருஷ்டியை செய்தார் அப்படின்லாம் உருதா அதுக்கு வந்து தெர் இஸ் அ கேப்பபிலிட்டி ஆனா இத வந்து மூன்று லோகங்களாக பூர்புவஸ்வராக அவர் பிரிச்சாருன்னு பார்த்தோம் அந்த லோக சரோருகம் உலகத்திற்கு காரணபூதமாக இருக்கக்கூடிய சரோருகம் தாமரைப்பூ ஆசீத் இருந்ததோ நாபி குளத்தில் லோக சரோருகம் உலகம் எனும் தாமரையானது ஆசீத் உண்டாயிற்றோ அந்த கல்பம் இந்த பிரம்ம கல்பத்தினுடைய முடிவில் ஏற்பட்டது எதற்கு பாத்ம கல்பம் எனும் பெயர் அயந்து கதிதா கல்பா திவிதீயசியாபி பாரத வாராக சூகரோ ஹரிஹி இப் அதுக்கப்புறம் அந்த பாத்ம கல்பத்துக்கு அப்புறம் இப்ப ஸ்வேத வராக கல்பம்னு நம்ம சொல்றோமே அது வாராக கல்பம்னு சொல்றது என்னன்னா ஹரி சூக்கர ரூபமாக எடுத்துட்டு அதாவது பன்னி உருவமாக வராக ரூபமாக வந்து உங்களுக்கு பூமியை வந்து காப்பாத்தினாருங்கிறதுனால இந்த கல்பத்துக்கு வந்து உங்களுக்கு வராக கல்பம்னு பேரு ல்ப இந்த கல்பமானது யூ அயம் கல்ப இந்த இரண்டாவது பரார்த்தத்தில் வரக்கூடிய கல்பமானது அஹ் வாராஹ இது விக்கிய அஹ் இது வாராஹம் எனும் பெயர் பெற்றது எதனால எத்த ஹரி சூகர ஆசீத்து ஹரி விஷ்ணுவானவர் அஹ் அஹ் இவர் தித்தீய ஆதோ கதித்தகான்னு போட்டிருக்கிறார் உம் தீய ஆதௌ கதிதா கல்பான்னு எடுத்துக்க சொல்ற உம் சரி எதுல வந்து ஹரியானவர் ஆனவர் வராக ரூபத்தை எடுத்துக்கொண்டாரோ அதற்கு இப்போ உங்களுக்கு அஹ் வராக கல்பம் வாராக கல்பம்னு பேரு இருக்கு அயன் தூ கதி கல்பா தித்தீயசாப்பி பாரத வாராக இது விக்கிய எத்த ஆசீத் சூக்கரோ ஹரிஹி ट आगीशा यदने लक्ष्मी से वक्षसी यस्ते हृदय तम नृसींहम अहम भजे धन्यवाद